மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா பக்கவாதம் உங்க பக்கத்துல வரும். அது என்னென்ன விஷயங்கள், அதை எப்படி தடுக்கலாம், ஒருவேளை பக்கவாதம் ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு, ஸ்ட்ரோக்னால நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றவங்களும், என்னென்ன மாதிரியான மருந்து முறைகள் நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம்ன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடியது. ஆக்சிஜன் மட்டும் இல்லாம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படுது, நம்ம உடல்ல வந்து சத்து குறைபாடு இருக்கு, இல்ல பிரெயினுக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் குறையுது. இத காரணங்களாலையும் நமக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு பக்கம் உடலோட ஒரு பக்கம் கையோ காலோ, இல்ல இரண்டு கால்களுமோ, இல்ல ஏதாவது ஒரு கை மட்டுமோ நமக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வரத பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம என்னென்ன தவறுகள் செய்யறோம், அதிகமா ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள். ஆல்கஹால் கன்சியூம் பண்ற நிறைய பேருக்கு நிச்சயமாக பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா பாஸ் ஹிஸ்டரியில பார்க்கும்போது, ஆமாங்க நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் எடுக்கிறது, அடுத்தது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடியவங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடியவங்களுக்கும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அழல் பித்தம் அப்படின்னு சொல்றோம். அழல் பித்தம், இது இரண்டுமே பித்த தொடர்பாக வரக்கூடியதுதான். பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள்ல நமக்கு ஹை பிளட் ப்ரெஷரும் ஒன்று. இப்போ நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு. அது உடல் உஷ்ணத்துல இருந்து, நம்ம ஆசனவாயில் ஏற்படக்கூடிய ஆசனவாய் கடுப்புல இருந்து, பைல்ஸ் ஃபிஸ்டுலா, இல்ல உடல்ல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த காரணங்களால பித்தம் அதிகரிக்கும் போது நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த காரணத்தினால எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னு முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தோம்னா சால்ட் இன்டேக் அதிகமா எடுக்கிறது. அதிகமான உப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள், உணவுல நம்ம நிறைய உப்பு சேர்த்து சாப்பிடுறது, இது எல்லாமே பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அடுத்ததாக அதிகமான எண்ணெய், கொழுப்பு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸை எடுப்போம். ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ண ஆயில என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம். ஒரு டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆயில அந்த எண்ணெய திரும்பவும் நம்ம பொறித்து எடுப்போம். ஸோ தினமும் இரண்டு மூன்று தடவைக்கு மேல அதை நம்ம ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்றதுனால உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது நம்ம ரத்தத்துல அதிகமா சேர்ந்துதான் பக்கவாதம் நிறைய பேருக்கு வருது. அடுத்து முக்கியமாக, இது எல்லாமே அனைவருக்கும் தெரிந்த காரணமாக இருந்தாலும், அடுத்து முக்கியமான ஒரு காரணம் பார்த்தோம்னா தூக்கமின்மை. பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நான் வந்து நைட்ல தூங்காம இருக்கேன், இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் விழித்திருப்பது ஏதோ ஒரு காரணத்துக்காக, வேலை பளு காரணமாகவோ, இல்ல நான் வந்து அடுத்தது ஏதோ ஒரு நோய் நிலை காரணமாகவோ, அடுத்தது குரானிக் டிப்ரெஷன், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன உளைச்சல் காரணமாக நமக்கு தூக்கமின்மை இருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் தூக்கமின்மை இருக்கும் பொழுது அடுத்தது பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம உடல்ல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதாவது தொற்று கிருமிகள் நம்ம உடல்லையோ இல்ல ரத்தத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் நமக்கு பக்கவாதம் ஏற்படலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா சடனா நமக்கு ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், அதுல ஏற்படக்கூடிய ரத்த கட்டுக்கள், ஸோ இந்த த்ராம்போட்டிக் கிளாட் அப்படின்னு இந்த கிளாட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில ஏற்படும் பொழுது, இல்ல ரத்த நாளங்கள்லயோ இல்ல மூளையோட ஏதோ ஒரு பகுதிகளிலயோ நமக்கு கிளாட்ஸ் ஏற்படும் பொழுது பக்கவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நிறைய காரணங்கள், இப்ப நான் சொன்ன இந்த காரணங்களால நம்ம செய்யக்கூடிய தவறுகளால பக்கவாதம் நிறைய பேருக்கு வருது. அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை, நான் சொன்ன மாதிரி அதிகமாக பொறித்த எண்ணெயில் பொறித்த உணவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். 100% நம்ம எண்ணெயில் பொறித்த உணவுகள், திரும்ப திரும்ப எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்றத தவிர்க்க வேண்டும். உப்பு சேர்த்து சாப்பிடுறது, முடிந்த அளவுக்கு உணவில் பாதி உப்பை சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. அந்த உப்பை வந்து பார்த்தோம்னா முக்கியமா முருங்கைக்கீரை போட்டு வறுத்து அந்த உப்பை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கல்லுப்பு எடுத்தோம்னா அதுல கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு மண் சட்டியில நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அந்த உப்பை நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த உப்பையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உப்பை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல அதிகமான கழிவுகள் சேராமல், யூரிக் ஆசிட் பிரச்சனை இல்லாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா எண்ணெய், உப்பு, இதை தாண்டி வாத நோய்களுக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொன்னோம்னா புளி தான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிக ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா,
நல்ல புளிப்பா உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவோம். அப்பா சூப்பரா புளிப்பா இருக்குன்னு சொல்லுவோம், உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிடுறது. இந்த வழக்கத்தை கண்டிப்பா நம்ம மாத்திக்கணும். புளி நிறைய சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா, ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின் சேர்ந்து பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்களும் இதை நம்ம மாத்திக்கணும். உணவில் நிறைய கசப்பு துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு, முக்கியமாக நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். ஒருவேளை நமக்கு நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்குன்னா, பார்லி அரிசி கஞ்சியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். பார்லி அரிசி கஞ்சி என்ன பண்ணும்னா, ஒரு முக்கியமான ஒரு டைரூட்டிக் ஆக்ஷன் இருக்கக்கூடியது. டைரூட்டிக் அப்படின்னா சிறுநீர் பெருக்கி. சிறுநீர் வந்து ஈஸியா நமக்கு போகும், உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கொள்ளு. அதுலயும் கருப்பு கொள்ளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். கருப்பு கொள்ளை நல்லா வேக வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும். கருப்பு கொள்ளு தண்ணீரை குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நிச்சயமாக கரைய ஆரம்பிக்கும். இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது கொழுப்புகள் கரையிறது மட்டும் இல்லாம, இதனால நம்ம ஆர்டரிஸ்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து, கொள்ளுல இருக்கக்கூடிய அதிகப்படியான மெக்னீசியம் உடலுக்கு மிக சிறந்த அதிகமான ஆற்றலை கொடுக்கும். அடுத்து முக்கியமாக பக்கவாதம் வராமல் இருப்பதற்கு, ஸ்ட்ரோக் வராமல் இருப்பதற்கு இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப முக்கியம். இதோட சேர்ந்து கீரை வகைகள், காய்கறிகள் இது எல்லாமே எடுக்கணும். பூனைக்காளி விதைகளை நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். கை கால்கள்ல நடுக்கம் இருக்கும் பட்சத்திலோ, இல்ல நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது, இல்ல பக்கவாதம் வந்தா நிறைய பேருக்கு நம்ம பூனைக்காளி விதைகளை மருந்தாக செய்து கொடுத்துட்டு இருக்கோம். இதனோட மிக சிறந்த ஒரு மருந்தாக வாய்விடங்கு சூர்ணமும் நம்ம பயன்படுத்துறோம். வாய்விடங்கு சூர்ணத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பெஸ்ட் வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாமே, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும், இந்த பிரச்சனையை குணமாக்குறதுக்கு வாய்விடங்கம் பயன்படுது. இந்த வாய்விடங்கு சூர்ணத்தோட பிற மூலிகைகள் சேர்த்து நம்ம எடுக்கும்போது பக்கவாத நோய்க்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. முக்கியமாக பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கும், பக்கவாதம் வந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரிய ஒளி நம்ம மேல படணும். இப்போ சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, விட்டமின் டி நமக்கு நேச்சுரலா கிடைக்கும். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடல்ல முக்கியமா எல்லாமே நிறைஞ்சி இருக்கும் பொழுது பக்கவாத நோய்கள் வராமல் தடுக்கப்படும். பல நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், போன்ல வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே குறைப்பதற்கும், ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் சன்லைட்ல நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலை வேலையிலயோ இல்ல மாலை வேலைகளிலயோ நம்ம சூரிய ஒளியில நம்ம உடல்ல படுற மாதிரி நம்ம நடந்துட்டு வரும்போது பக்கவாத நோய்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒருவேளை பக்கவாதம் வந்திருக்குனாலும் சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மண்டூர செந்தூரம் பயன்படுது, பஞ்சமார்க்கம் பயன்படுது. இது எல்லாமே மருத்துவர் அறிவுரைப்படி சரியான அளவுல எடுத்துட்டு வந்தோம்னா பக்கவாதம் நோய் வராமலும் தடுத்து கொள்ளலாம். ஒருவேளை எனக்கு பக்கவாத நோய் இருக்கு, ஸ்ட்ரோக் இருக்குனாலும் அதற்கு தகுந்த சிகிச்சைகள் எடுக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.